புதிய உலக விதி போடுறேன். சென்னையிலிருந்து வரக்கூடிய டிடி நெக்ஸ்ட்ல ரெண்டு நாள் முன்னால் போடுறேன், புதிய உலக விதியை படைப்பதற்குன்னு தலை போடுறேன். அமெரிக்காவை ஒட்டி வாழ்வதா, எட்டி பிழைப்பதா, அல்லது தூரம் தள்ளுவதா என்பது தான் அதில் கவனிக்க வேண்டியது. டிஸ்டன்சிங் ஃப்ரம் என்ன டாமினேட்டிங் ஃபோர்ஸஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த பாஸ்ட். வணக்கம் நண்பர்களே, இன்று சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சீன பிரதமருடன் மாமல்லபுரத்திலே உரையாடல் நிகழ்த்தியது பல்வேறு ஊடகங்களில் தொலைக்காட்சி பேசப்பட்டது. அது குறித்து விவாதங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த உரையாடல் என்பது இன்ஃபார்மல் சம்மிட் என்று சொல்லப்படுகிறது. இதை வந்து ரெகுலேட்டடான ஒரு லீகலான சம்மிட்டாக எடுத்துக்க முடியுமான்னு தெரியாது. அதனால தான் அதை வந்து அப்படி சொல்கிறாங்க. இந்த சம்மிட் குறித்து பல்வேறு ஊகங்கள் வந்து தெரிவிக்கப்படுகிறது. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பல அதிர்வுகளை உண்டாக்கி இருக்கிறது. மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்த பொழுது பல முறை கோ பேக் மோடி என்ற ஸ்லோகனை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்று இருவரையும் வரவேற்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்திரா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கூட இன்று இது மிக முக்கியமான சந்திப்பாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் வந்து இதை எப்படி புரிந்து கொள்வது, நமது நேயர்களுக்கு இது குறித்து தகவல்களை தெரிவிப்பதற்காக நாம் ஒரு மிகச்சிறந்த ஊடக ஆளுமை, அரசியல் ஆய்வாளர் மற்றும் செயல்பாட்டாளர் வந்திருக்கிறார், டிஎஸ்எஸ் மணி அவர்கள். வணக்கம் ஐயா. அவர் வந்து இது குறித்து தொடர்ந்து ஊடகங்களில் பல்வேறு விதமான அனாலிசிஸ் வழங்கி வருபவர். இது குறித்து ஒரு ஆழ்ந்த தகவல்களையும் கருத்துக்களையும் தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியவர். ஆகவே அவரோடு நாம் இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருடன் நாம் இப்பொழுது உரையாடலை தொடங்குவோம். இப்போ வந்து பேசப்படுகின்ற முக்கியமான கவலைகள், கன்சர்ன்ஸ் என்னவா இருக்குன்னாக்க, நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ, குறிப்பாக இராணுவ தளத்தில் எப்படியான உறவுகள், ஒன்று வணிக தளத்தில் வந்து இன்றைக்கி எப்படி இதை புரிஞ்சுக்கொண்டுருது, ரெண்டு விஷயம் கல்ச்சுரல் ஸ்பியரில் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ 70வது ஆண்டு இதை ஃபார்மேஷன் ஆஃப் சைனாவை கொண்டாடுறாங்க, அதில் 35 விழாக்கள் இந்தியாவிலும் 35 அங்கேயும் நடக்க போகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ கல்ச்சுரல் இது கிடைக்க போகிறது, பரிவர்த்தனை நடத்த போகிறது, அதை தவிர மக்கள்கிட்ட போக போகிறோன்னு வேறு சொல்கிறாங்க. இப்படிலாம் நிறைய பிரம்மாண்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து இதை மிக கவலையோடு இந்த இந்த மீட்டிங்கை பார்க்குற மாதிரி தெரியுது. ஏ அந்த பக்கம் போயிடாத, அவன் வந்து ஹூவாய்ன்னு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கான். அது வந்து சைனா நடத்தக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹூவாய் கம்பெனி, ரொம்ப சீப் லேவராக கிடைக்கிறது. அதே வந்து அவன் ஒன்று 5G கூட ஃப்ரீயாக கொடுப்பான் உங்களுக்கு, அவன் சொல்கிறான் 5G கூட ஃப்ரீயாக கொடுக்குறான், டெக்னாலஜி ஃப்ரீயாக கொடுப்பான், ஹூவாய்லேருந்து ப்ராடக்ட்ஸ் கொடுப்பான். நீ இதில் போய் கமிட் ஆகிட்டினாக்க என்ன ஆகுனாக்க, உன்னுடைய ஒன்றா வந்து சர்வேலன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அப்போ நீ வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுவேன். அதனால் இந்தியா வந்து ரொம்ப வந்து உஷாராக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் வந்து கையெழுத்து போடுவான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க நினைக்கிற இந்தியாவுக்கு அவங்க திருப்பி டிக்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு, டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடிய ஃபைனல் மீட்டிங் போகிறதுக்கு இல்லையா. அப்போது இந்த பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நமக்கு இதில் வந்து பாசிட்டிவாக அமையும் நம்ம நாட்டுக்கு அல்லது உலக அமைதிக்கு, எந்த வகையில் இந்த கூட்டத்தில் விஷயம் என்னென்ன விஷயங்கள் வந்து பேசப்பட்டதாக உங்களுக்கு கிடைச்ச தகவல்னு சொல்லுங்களேன். இல்லை, அதாவது அமெரிக்காவினுடைய அந்த பிரதிநிதி சொன்ன செய்தியை சுட்டி காட்டினீங்களே, அது உண்மை. ஏன்னா உலகம் முழுக்க நமக்கு என்ன இப்போ தெரியுது, உலகம் முழுக்க எந்த நாடானாலும் சரி, இந்தியா உட்பட, எந்த அரசியல் தலைவரானாலும் சரி, இந்திய தலைவர்கள் உட்பட, எந்த நாட்டு எந்த மக்களானாலும் சரி, இந்திய மக்கள் உட்பட, எந்த நாட்டில் உயர் தொழில்நுட்பம் என்ற கைபேசியையும் ஆண்ட்ராய்டையும் பயன்படுத்தினாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உட்பட, எந்த நாட்டிலே சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தினாலும் சரி, இந்தியாவினுடைய மாபெரும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவினுடைய இளைஞர்கள் கூட்டம் உட்பட, எல்லாமே ஒரு சர்வேலன்ஸுக்கு உள்ளாகுதானா? ஆம், கண்காணிப்புக்கு உள்ளாகிறது. அதற்கு பேர் தான் நாசா என்பது உலகம் முறை தெரியும். அப்போ எங்கள் கட்டுப்பாட்டில் எங்கள் கண்காணிப்பில் இருப்பதை தாண்டி
அவர்களுக்கு போயிருச்சு போயிருமோ என்ற அத்தரத்தில் பொறாமையில் பொச்சரிப்பில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி புலம்புவதில் நியாயம் இருக்கிறது. அங்கே ஃபேஸ்புக்கும் இதுவும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, சீனாவில் கிடையாது, வேற வச்சுக்கிறாங்க. ஆமாம். அப்போ எதுக்கு சொல்லுவாரன்னா, இதுவரை உலகத்தை நான் இந்த உயர் தொழில்நுட்பத்தை முதலில் கொண்டு வந்து உங்கள் நாட்டை சுரண்டி உங்கள் நாட்டு மக்களை மூளைச்சலவை செய்து அந்த இளைஞர்களை கொண்டு வந்து எங்கள் நாட்டில் தொழில்நுட்பம் செய்ய சொல்லி எங்கள் நாட்டு தொழில்நுட்பத்தை எங்கள் கையில் வைத்துக்கொண்டு உங்கள் நாட்டில் இதை இறக்கி உங்கள் நாட்டையெல்லாம் நாங்கள் சர்வேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்து கொண்டிருக்கிறோமே, அது எங்களை விட்டு போயிடக்கூடாதுல்ல என்று சொல்வதாகத்தான் அது புரியப்படணும். இதுதான் கிரிட்டிக்கலி சீயிங் திங்ஸ். ஆனால் நம்மூர் ஊடகவியலாளர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக, அமெரிக்கா எது சொன்னாலும், எந்த மழை பெஞ்சாலும், எந்த வெயில் அடித்தாலும், தென்னிந்தியா முழுக்க வந்து சென்னையில் ஜெமினி மேம்பாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்சுலேட்டில் வரிசையில் நிற்போம் என்று உறுதியாக இருக்கும் வரை இவனுடைய சிந்தனை வந்து ஒரு திவாலான சிந்தனையாகத்தான் இருக்கும். கிரிட்டிக்கலாக உலகத்தில் டையிங் ஃபோர்ஸான, செத்து கொண்டிருக்கும் சக்தியான அமெரிக்காவை புரிந்து கொள்ளாவிட்டால், இன்றைக்கு டாமினேட்டிங் ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடியது தானே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் என்று கற்றவர்கள், டெவலப்பிங் ட்ரெண்ட் என்ன, அது பிரிக்ஸ் நாடுகள் தானே என்பதை புரிய முடியாமல் இருப்பவனுக்கு ராணுவ தளவாடங்கள் மற்றும் எனர்ஜி இது நாங்கள் தான் அதிக சப்ளை பண்ணுறோம், இந்தியா வந்து நாங்கள் தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாரு, சொல்லிவிட்டார் உண்மையை. அதாவது உங்களிடமிருந்து எனர்ஜியை களவாண்டு உங்கள் நாட்டினுடைய இளைஞர்களை உயர் தொழில்நுட்பத்தில் படித்தவர்களை படிக்க வைத்து எங்கள் நாட்டை கொண்டு வந்து அந்த நிறுவனங்களையும் வைத்து கொண்டு உங்கள் நாட்டு பிரெயின் ட்ரெயின் என்ற மூளைச்சலவை செய்து நாங்கள் எங்களுடைய நாசாவிலும் அதிகமான என்ன நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எங்கள் நாட்டினுடைய அனைத்து கட்டுப்பாட்டு வைக்க வேண்டிய இடங்களிலும் உங்கள் நாட்டினுடைய மூளைகளை எல்லாம் பயன்படுத்தி நாங்கள் உங்கள் நாட்டையே ஆளுகிறோமே என்று சொல்கிறார் அவர். இது அப்படி தான் புரியணும். எதையும் கிரிட்டிக்கலாக உடைத்து பார்க்கக்கூடிய பார்வை தான் சரியான அறிவியல் சமூக பார்வை. இதில் இவை எல்லாற்றிற்கும் மாற்று, நான் ஏற்கனவே சொன்னது போல், அதாவது உலக விதி என்று இருக்கக்கூடிய, இன்று வரை இருக்கக்கூடிய விதி என்பது டாமினேட்டிங் ட்ரெண்ட், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விதிகள் போக்கு. அப்போ டாமினேட்டிங் ட்ரெண்ட் என்பதை மட்டும் புரிந்தவன் அரை முட்டாள். ஆனால் டெவலப்பிங் ட்ரெண்டு என்பது சிறிதானாலும் அதை புரிந்து கொள்பவன், அதை பார்க்க தெரிந்தவன், அதன் வளர்ச்சியை அறிந்து கொள்ள முடிந்தவன் அறிவாளி. இன்றைக்கு உலக விதியை தீர்மானிப்பதாக ஒரு டாலரும் ஒரு ஈரோவும் இருக்கும் என்று சொன்னால், இந்தியாவினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு என்ன என்று கேட்டால், பண மதிப்பு இழப்பு வந்துவிட்டதே என்று சொன்னால், ஐயா இந்தியாவினுடைய நாணயம் 72 ரூபா அமெரிக்க டாலருக்கு, 85 ரூபா ஈரோவுக்கு என்று சொல்லக்கூடிய மொழி தான் இங்கே இருக்கிறது. அதனால் அந்த மொழி இப்படித்தான் புலம்பும், என்ன இப்படித்தான் வந்து கக்கும். ஆனால் டெவலப்பிங் ட்ரெண்ட் என்று சொல்லி பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த வளர்ச்சி என்று ஒன்று இருக்கிறத, சீன இந்தியாவினுடைய அந்த தலைமை ஏற்பு என்று ஒன்று இருக்கிறத, அதில் மீண்டும் உலக வங்கியை நீ வைத்து கொண்டிருந்தால், ஆசிய வளர்ச்சி வங்கியை நீ வைத்து கொண்டிருந்தால், அதற்கு மாற்றாக எதிராக உண்மையான உலகத்தினுடைய மக்கள் தொகை 700 கோடியில் உலகத்தில் 270 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய, சரி பாதிக்கு மேலே வரக்கூடிய ஒரு மக்கள் தொகையை கொண்ட நாடுகளுடைய வளர்ச்சி என்பது தான் மக்களுடைய வளர்ச்சி, அதை கொண்டு வரும் இந்த பிரிக்ஸ், அதற்கு பேர் தான் டெவலப்பிங் ட்ரெண்டு, அதுதான் வளரும் போக்கு என்பதாக அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் அரை முட்டாளாக ஆவதற்கும் தொடர்ந்து இருப்பதற்கும் உறுதி செய்து விட்டீர்கள் என்றார். அதனால் அந்த பிரிக்ஸுக்கான, அதை வலுப்படுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை என்பதாக வர்த்தக உறவில், அப்போ வர்த்தக உறவில் என்ன ஏற்கனவே என்ன நிலைமை இருக்குது, 2008 அமெரிக்கா வந்து ஐரோப்பிய நாடுகளும் பொருளாதார சரிவை நோக்கி, எக்கனாமிக் ரிசர்ஷனை நோக்கி சென்ற பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற பெரிய பெரிய என்ன ஆயுள் காப்பீட்டு கழகங்களும் சரி வங்கிகளும், ஐயையோ திவாலா எனும் பொழுது உங்களை பெயில் அவுட் பண்ணி விடுறேன், பிணை எடுக்கிறேன் என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கம் முடிவு செய்யும் பொழுது கடன் கொடுத்தவன் யார், கடன் கொடுத்த முதல் 10 வங்கி சீனத்து வங்கிங்க, அவன்தான் முள்ளிவரஞ்சொல்லான், அவனுடைய ஆங்கில ஏடு, அவன் மொழியில் உள்ள ஆங்கில ஏடு அதுதான் சொல்லுது புள்ளிவரம். அப்போ சீனாவினுடைய வளர்ச்சி என்பது தாக்கு பிடிக்க முடியாமல் அமெரிக்கா திணறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில்,
அப்பொழுது தான் சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து விட்டால் நமக்கு அந்த இடத்துல வேலையே இருக்காது போல் இருக்க. ஏற்கனவே நாம் ரஷ்யாவுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் என்று சொல்லி பொருளாதார தடை என்பதாக அறிவித்தோம். அதையும் மீறி ரஷ்யாவிடமிருந்து சோவியத் யூனியன் இல்லை, உடைந்து விட்டது, ரஷ்யா இருக்கிறது. அந்த ரஷ்யாவுடன் கூட இந்தியாவில் மோடி அரசாங்கம் வந்த பிறகு தொடர்ந்து அமெரிக்காவினுடைய தடையெல்லாம் செவி மடுக்காமல் இராணுவ விமானங்களை வாங்கி கொண்டிருந்தாரே, ஆத்திரம் வராது அமெரிக்காக்காரனுக்கு. இந்த மீட்டிங் பிரிக்ஸை வலுப்படுத்தும் பொழுது அதில் ரஷ்யா வரும். அதே போல் அதை வந்து நீங்கள் வந்து ஈரான் நாட்டிலிருந்து எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது, எண்ணெய் வளம் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா தடுப்பு போட்டு 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 பார்த்து இந்திய அரசை முழுமையாக இணங்க வைக்க முடியவில்லையே என்ற சூழலில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இதே போல நட்டர் சிங் என்று ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்தார், வெளிவிவகாரத்துறையிலே ஈரானிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு குழாய் மூலம் ஏற்பாடு செய்தாரா இல்லையா? நட்வர் சிங் என்பவர் உங்களுடைய ஐஏஎஸ் இல்லையே, ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அப்படிப்பட்ட நட்வர் சிங்கை அங்கிருந்து சொன்னார்கள் என்று அந்த உலக வங்கியின் மூலமும் ஐஎம்எஃப் மூலமும் உருவாக்கப்பட்ட மன்மோகன் சிங் தூக்கி எறிந்தாரே அமைச்சர் பதவியை விட்டு. பாகிஸ்தான் வழியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று மீண்டும் அப்பொழுது பெட்ரோலிய அமைச்சராக இருந்த மயிலாப்பூரை சேர்ந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஒரு எம்பி சொல்லி கொண்டிருந்தார் மணிசங்கர் ஐயர், அவரையும் உடனே தூக்கி எறிஞ்சாங்களே வெளியே. இது யோசித்து பார்க்கணும். இப்படியாக செய்த ஒரு காலம் மாறி அதற்கு பிறகு இங்கே வந்து ஒரு பிளானிங் கமிஷனில் துணை திட்டக்குழுவில் அலுவாலியா என்ற மன்மோகன் சிங்கால் நியமிக்கப்பட்டவர் இங்கே இருக்கக்கூடிய வறுமை நிலைக்கோட்டுக்கு கீழே கிராமத்தில் 28 விழுக்காடு, நகரத்தில் 32.2 என்பதாக சொல்லும் பொழுது, ஐயோ உண்மையான வறுமை நிலைக்கோட்டுக்கு உள்ளதை ஆய்வு செய்யவில்லையே என்று ஜெய்ப்பூரிலே ஜெய்ப்பூர் பல்கலைக்கழகத்திலே யூஜிசி மூலம் வழிகாட்டலிலே என்ஏசி என்ற சோனியா காந்திக்கு வழிகாட்டும் குழுவாக இருந்த தேசிய அட்வைசரி கவுன்சிலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவான்மையைச் சேர்ந்த என்ன பெண்மணியான அருணாராய் உட்பட சக்சேனா ஏஎஸ் ரிட்டையர்ட் உட்பட ஹர்ஷ்மந்திர் உட்பட அங்கே தீர்மானம் போடும்பொழுது ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக ராஜஸ்தானிலிருந்து போன சாஸ்திரி உட்கார்ந்திருந்தாரே 2 நாள். அது அலுவாலியாவுக்கு எதிராக தீர்மானம் போடப்படுகிறதே, மன்மோகன் சிங்கினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறதே, மேற்கத்திய நாடுகளுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறதே என்று சொல்லி 2 நாளில் அடுத்த வாரமே மன்மோகன் சிங் அவரை தூக்கி மந்திரியிலிருந்து தூக்கி எறிந்தாரே. இந்த வரலாறுகளை எல்லாம் எதிர்த்து அதற்கு எதிராக போராடும் பொழுதுதான் சோனியா அணி சீனாவுக்கு நெருக்கமாக போவதற்கு ஜப்பானுக்கு போகும்பொழுது மன்மோகன் சிங் போனால் அங்கே வந்து ஆக்கப்பூர்வமான அணுசக்தியை பற்றி பேச்சுவார்த்தை என்று இல்லை சீனாவுக்கு செல் என்று அந்தோனியை அப்பொழுதுள்ள பாதுகாப்பு அமைச்சரை அனுப்பி வைத்தாரே சோனியா காந்தி மறுநாள். இப்போ வந்து 2 மையங்கள் என்று தான் வெளியே சொல்லப்பட்டதே தவிர மன்மோகன் சிங் சோனியா 2 வெவ்வேறு துருவங்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதே சமயம் மோடி வந்த பிறகு அயலுறவு கொள்கையில் அமெரிக்காவுக்கும் மோடிக்கும் உள்ள முரண்பாடுகள், பகைமை உணர்வுகள், வெறுப்பு உமிழ்வுகள் இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுடன் நல்லுறவு கொண்டு தான் ஆக வேண்டும் இந்திய பொருளாதாரத்தினுடைய கார்பரேட் நலனுக்கான தேவை என்று மோடியை உணரும் பொழுது வெளிவிவகாரத்துறை செயலாளராக ஒரு ஜெய்சங்கரை கொண்டு வந்து அவர் மேற்குலக நாட்டை அமெரிக்காவுக்கு ஆதகமாக சாமரம் வீசுவார் என்று தானே போட்டார். அவரும் 2018 பிப்ரவரி 28ஆம் தேதி தன்னுடைய ஓய்வு காலத்தை பெறும் பொழுது அந்த மார்ச் மாதத்தில் இருந்து விஜய் கோகலே என்ற புதியதொரு என வெளிவிவகாரத்துறை செயலாளரை மோடி போட்டாரே. அப்பொழுது என்ன அர்த்தம், போட்ட பிறகு என்ன நடந்தது? இன்றைக்குத்தானே ஜெய்சங்கர் மீண்டும் அமைச்சராக அதே துறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்னால் விஜய் கோகலேயினுடைய அந்த வழிகாட்டல் என்பது அயலுறவுத்துறையினுடைய செயலாளர் வழிகாட்டல் என்பது சீனாவுக்கு நெருக்கமாக சென்றதே, இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா? அயலுறவு கொள்கையில் இப்படி ஒரு மாற்றங்களை அதுதான் இந்த மீட்டிங்க்கு முன்பு உள்ள சூழலை எதற்கு சொல்கிறோம்னா, இந்த மீட்டிங் அந்த டெவலப்பிங் ட்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய வளரும் போக்கு என்று சொல்வதற்குரியதற்காக உள்ள பரிமாற்றத்தில் முன் செல்லும் என்ற விஷயத்திற்கு தான் சொல்லுவார். ஏன்னு கேட்டால் இப்போ தான் ஐநாவில் கிளைமேட் சேஞ்சு, அதற்காக ஒரு திங்கக்கிழமை நடக்கிறது அந்த மாநாட்டிலே ஐநாவில் போய் மோடி பேசுகிறார். அதற்கு முன்னால் வெள்ளிக்கிழமையே அந்த கிரேட்டா என்ற ஸ்வீடன் நாட்டு மாணவி கிளப்பிய கலப்பில் 150 நாடுகளில் உள்ள மாணவர்கள் எல்லாம் எழுச்சி வருகிறார்கள். மூளை இருக்கான்னு முன்னோர்களை பார்த்து கேட்குறாங்க.
அந்த அளவுக்கு கேட்கப்பட்ட பிறகு அங்கே மோடி பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசினார். ஆனால் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி ஒரு வார்த்தை கூட பயங்கரவாதம் என்று பயன்படுத்தவில்லை என்று சொன்னது யார்? இந்தியாவினுடைய அயலுறவு செயலாளரான விஜய் கோகலே சொன்னது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துத்தான் சுற்றுச்சூழல் சாட்சியங்களுடன் விஜய் கோகலே சைனாவுக்கு ஆதரவாக இருப்பார் அப்படி நான் சொல்லலை. அமெரிக்காவிலிருந்து டிஸ்டன்ஸ் ஆகுது. அமெரிக்க எதிர்ப்பாளர்களாக யாருமே இங்கே ஆக மாட்டார்கள். சீன ஆதரவாளர்களாக யாருமே ஆக மாட்டார்கள். அந்த மயக்கம் தேவையே இல்லை, அது அவசியமும் இல்லை இந்திய துணைக்கண்டத்தில். அமெரிக்காவை ஒட்டி வாழ்வதா, எட்டி பிழைப்பதா, அல்லது தூரம் தள்ளுவதா என்பது தான் அதில் கவனிக்க வேண்டியது. டிஸ்டன்சிங் ஃப்ரம் என்ன டாமினேட்டிங் ஃபோர்ஸஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த பாஸ்ட், close, coming closer to the developing trend of the new world order என்பதாக அது பார்க்கப்பட வேண்டும். புதிய உலக விதி போடுறேன், சென்னையிலிருந்து வரக்கூடிய டிடி நெக்ஸ்டில் ரெண்டு நாள் முன்னால் போடுறேன், புதிய உலக விதியை படைப்பதற்குன்னு தலை போடுறேன். இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதற்காக இந்த வர்த்தக பரிமாற்றம் உதவும். இந்த வர்த்தக பரிமாற்றத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு சீனாவில் இருந்து வருவதற்கு இது உதவும். மேக் இன் இண்டியா என்பதற்கு அது போன்ற உதவிகள் கிடைக்கும். குஜராத்தை எப்படி பொருளாதாரத்திலே முதன்மையானது என்ற கருத்திலே கொண்டு வந்து அகமதாபாத்திலே தன்னுடைய முதல் 2014 என ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினாரோ அதுபோல் தமிழ்நாடும் கூட பொருளாதாரத்தில் வளர்ந்தது என்பது ஏற்கனவே ஆண்டவர்களுடைய ஆட்சிகளிலே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி ஆலைகள் தமிழ்நாட்டில் வளர்ந்து இருந்தது. ஜிஎஸ்டி மூலம்தான் அது கொஞ்சம் தாழ்த்தப்பட்டது. மீண்டும் என குங்கு மண்டலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சமூகத்தினுடைய பொருளாதாரம் என்பதாக, ஒரு சமூக அடித்தளம் கொண்ட பொருளாதாரம் என்பதாக, இப்படித்தான் உலகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த சூழலில் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு சமூகத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் என்று பட்டேல் பட்டிதார் என்று அங்கே கிராமங்களில் இருந்து சிறு உடைமையாளர்கள் ஆலைகளுடைய அதிபர்கள் எல்லாம் சேர்ந்து உருவானது குஜராத்தில். எப்பொழுது கார்பரேட் நலன்களுக்கு என்பதாக அதிகமாக சார்பாக இந்திய ஆளுமை போகும் பொழுது தானாகவே அந்த பட்டிதார்கள் பெருவாரியாக ஹரிக்கு பட்டேலுடைய தலைமையிலே என்ன எதிர்த்து போராட்டம் என்பதாக ஆளுங்கட்சிக்கு எதிராக போய்விட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த பொருளாதாரம் இங்கே வளர்கிறது, இதை அங்கீகரிக்காமல் எப்படி ஓட முடியும் ஒரு தலைமை அமைச்சர்? சைனா நினைக்கிறீங்க? நமக்கு தெரியலை. ஆனாலும் கூட எது அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொடுக்கிறது என்று சொன்னால், ஃபிஜியன் மாகாணத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு சிஸ்டர் ஸ்டேட்ஸ் என்ற ஒரு அறிமுகம் என்பது அதை நோக்கி செல்வதற்குள்ள திசை வழி என்று சொல்ல முடிகிறது. இது ஒரு நல்ல ஒரு திசை வழி. எதிர்காலம் வெளிச்சமாக இருப்பதற்கான ஒரு முன்னர் எழுதப்பட்டுவிட்டது. இந்த இடத்துல விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி வந்து இவ்வளவு தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள். நன்றி.